வணக்க நண்பர்களே, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, ஜெய்பீம். ஜெய்பீம் படத்தோட முக்கியமான பின்னணி கதைகள், அதாவது நான் உண்மை சம்பவத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். உண்மை சம்பவம் எங்கே நடந்தது, எப்படி நடந்தது, என்ன மாதிரி நிகழ்வுகள், யாரெல்லாம் இதில் ஈடுபட்டிருக்காங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சூர்ய ஜோதி அவர்கள் தயாரிப்பில், ஞான வீரர்கள் இயக்கத்தில் வந்து பல முக்கிய நடிகர்கள் நடித்த மிகச்சிறந்த படம். ஓகே, இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னா அமேசான் பிரைம் வீடியோவில் போய் முழு கதையும் பாருங்கள். நம்ம இந்த படத்தை பற்றி பார்க்க போகிறதில்ல, இந்த படத்தில் நடந்த உண்மை சம்பவங்களை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமான ஒரு ரெண்டு கதாபாத்திரத்தை மட்டும் பார்க்குறோம். அதாவது ரியல் ஹீரோ, உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ஐயா திரு சந்துரு அவர்களோட கேரக்டரை திரு சூர்யா அவர்கள் நடிச்சிருக்கிறாரு. அந்த இறந்து போன ராசாக்கண்ணு ரியல் ராசாக்கண்ணோட கேரக்டரை பற்றி நான் மணிகண்டன் அவர்கள் நடிச்சிருக்கிறாரு. நிச்சயம் சொல்ல போனால் இது வந்து படம் இல்லை, உண்மை கதை. உண்மை கதையை தான் படமாக எடுத்திருக்காங்க. ஓகே, என்ன உண்மை கதைன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஒன்றியத்தில் கம்மாபுரம் பக்கத்தில் உள்ள ஊர் தான் முதனை கிராமம். இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கூடை பின்னும் தொழிலை செய்து கொண்டு நாலு குடும்பம், அதாவது குறும்பர் இன பழங்குடியின் மக்கள், இவங்க வந்து ஒரு நாலு குடும்பத்தினர் வசித்து வந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ராசாக்கண்ணு தான் வந்து இதில் தலைமையானவர். இவங்க பார்த்தீங்கன்னா இந்த தொழில் செஞ்சிட்ருக்கும்போது அறுவடை காலங்களில் குடும்பமாக சென்று பக்கத்து ஊருக்கு போயிட்டு அங்கே அந்த அறுவடை முடிச்சுட்டு திரும்ப இவங்க ஊருக்கு வந்துடுவாங்க. இதுதான் இவங்களுடைய ருட்டின் வாழ்க்கையை இறந்துக்கிட்டு இருந்திருக்கு. அப்போது 1993 தான் போயிட்டு வரும், அது மாதிரி அறுவடைக்கு போயிட்டு வரும்போது கோபாலபுரத்தில் ஒரு வீட்டில் நகை காணாம போயிடுது. 40 பவுன் நகை காணாம போயிடுது. அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இவங்க மேலே சந்தேகப்பட்டு இவங்களை வந்து போலீஸ் மிரட்டுறாங்க. போலீஸ் மிரட்டி கூப்பிட்றாங்க. அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா ராசாக்கண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. அப்போ அடித்து ரொம்ப கொடூரமாக துன்புறுத்தியிருக்காங்க. அது சில விஷயங்கள் வந்து திரு ஐயா சந்திர அவர்கள் சொல்லும்போது சில விஷயங்கள் சொல்லவே முடியாது, அந்த அளவு வந்து கொடுமைப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த கொடுமையை அவர்கள் மனைவி பார்த்தப்ப போலீஸ் வந்து அடித்து விரட்டியிருக்காங்க, அவங்கள மிரட்டியிருக்காங்க. திரும்ப அடுத்த நாள் பார்க்க போகும்போது சூரு ராசாக்கண்ணு மிஸ்ஸிங், ராசாக்கண்ணு ஓடி தப்பிச்சு ஓடிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ நீ வந்து ராசாக்கண்ணு வந்தானா எனக்கு வந்து பிடிச்சி கொடுக்கணும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்றாங்க. இதை கேட்ட இந்த அடி வாங்கிட்டு நம்ம புருஷன் எங்கேயும் தப்பிச்சிட்டு ஓடியிருக்க முடியாது அப்படின்னு சந்தேகப்பட்ட ராசாக்கண்ணோட மனைவி பார்வதி அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலாளர் திரு கோவிந்தன் அவர்களை போய் பார்த்துருக்காங்க. அவர் அவருடைய கட்சிகள்லாம் திரட்டி நிறையா போராட்டங்கள் எல்லனமோ பண்ணியிருக்காங்க. ஆனால் எதுக்குமே வந்து இவங்க அடி பணியவே. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஐயா சந்துரு அவர்கள் சந்துரு அவர்கள்கிட்ட இந்த வழக்கை கொண்டு போயிருக்காங்க. இந்த வழக்கை பதிவு பண்ண ஐயா சந்துரு அவர்கள் இந்த வழக்கை முறைப்படி சூப்பராக போராடி அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்திங்கன்னா இந்த வழக்குக்கு பார்த்திங்கன்னா இடைக்கால தீர்ப்பை வாங்கி கொடுத்தாரு. அதுனா 1996 இடைக்கால தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு 2.65 lakhs, 2,65,000 பணமும் 3 செண்ட் நிலம் பட்டாவும் பண்ணி கொடுக்கபடி உத்தரவிட்டது. உத்தரவிட்டு கேஸை பார்த்தீங்கன்னா சிபிசிஐடிக்கு மாற்றிட்டாங்க. சிபிசிஐடியோட விசாரணைப்படி பார்த்தீங்கன்னா ராசாக்கண்ணோட பாடி பார்த்தீங்கன்னா விருத் மீன் சுட்டிங்கிற ஊரில் கிடச்சிருக்கு. மீன் சுட்டி எங்கே இருக்குன்னா ஜெயங்கொண்டம் குறுக்கு ரோடுக்கு அடுத்து இருக்குது மீன் சுட்டி. அது என்னென்னா நெய்வேலிக்கு அடுத்து வடலூருக்கு அப்புறம் மீன் சுட்டி இருக்கும், அந்த பார்டரில் போட்டு போயிருக்காங்க. அதாவது கடலூர் அரியலூர் பார்டரு அங்கே போட்டு போயிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரிமினல் கேஸாக மாறிடுச்சு, கொலை வழக்காக மாறிடுச்சு. இந்த கேஸ் பார்த்திங்கன்னா விருத்தாச்சலம் கோர்ட்டுக்கு வந்திருக்கு. கோர்ட்டுக்கு வந்த பிறகு 13 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் 2006 அப்போ வந்து தீர்ப்பு வந்திருக்கு. தீர்ப்பில் பார்த்திங்கன்னா 5 போலீஸுக்கு பார்த்திங்கன்னா 14 வருஷம் சிறை தண்டனையும், இதில் பொய் சாட்சி சொன்ன ராமச்சந்திரங்கிற ஒரு டாக்டருக்கு பார்த்திங்கன்னா 3 வருஷம் சிறை தண்டனையும் இந்த தீர்ப்பு வந்திருக்குது. இதில் பார்த்திங்கன்னா கோவிந்தன் அவர்களோட பங்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பங்கிட்டிருக்காரு. இந்த கேஸுக்காக பார்த்திங்கன்னா இவர் மேரேஜ் ஃபிக்ஸாகிருக்கு, ஆனாலும் இவர் கல்யாணத்தை தள்ளி வச்சிட்டாரு. எதுக்காகனா இவருக்கு வந்து இவரை வந்து மிரட்டுவாங்க, குழந்தை குட்டி ஆயிடுச்சுன்னா மிரட்டுவாங்க அப்படின்ட்டு இவர் மேரேஜே பண்ணிக்காமல் இருந்திருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, 13 வருஷம் கல்யாணம் ஆகாமல் இருந்து அவருடைய 39வது வயசில் தான் வந்து திருமணம் நடந்திருக்குது. இப்போ அந்த பார்வதி அம்மா பார்த்திங்கன்னா 75 வயசு ஆகுது. இவங்க இன்னும் முதனை கிராமத்தில் வசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதேமாரி சந்திர ஐயா அவர்களை பற்றி நம்ம இங்கே சொல்லி ஆகணும். மிகப்பெரிய ஒரு தியாகி சொல்லணும். அதாவது இந்த கேஸுக்காக அவர் 1 ரூபா கூட வாங்கிட்டு வாதாடவில்லை. அவர் அன்போ நேர்மையானவர், நல்லவர்.
ஏன்னா அவர் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவுக்கு இவர் கோவிந்தன் அவர்கள்லாம் ரொம்ப வேரம் பேசியிருக்காங்க, லட்சக்கணக்கில் பணம் கொடுக்குறோம்லாம் போலீஸ் சொல்லியிருக்காங்க. அதே போலீஸ் பார்த்திங்கன்னா இவங்கள்ட்ட பேசினாவது நேராக நம்ம வழக்கு வக்கீல்கிட்டே பேசிடலாம் அப்படின்ட்டு திரு சந்திரயா அவர்களை பார்த்து காலில் விழுந்திருக்கான், அவங்களுக்கு 100,000 தரான்ட்டு அந்த பெட்டியை திறந்து காமிச்சவன் 200,000 இருந்திருக்குமா. இவரே ஷாக் ஆகிட்டாராம், ஷாக் ஆனோடனே கடந்து கத்தியிருக்காரு வெளில போடா அப்படின்ட்டு கத்தினோடனே எல்லோரும் வந்துட்டாங்க. வந்த பிறகு அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் மேலேயே சந்தேகம் வந்து இந்த போலீஸே அப்போ தான் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது வரையும் அவங்க வேலையில் தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த கேஸுக்காக 1 ரூபா கூட வாங்கலை. இந்த கேஸ் ஜெயித்த பிறகு ஜட்ஜியை பார்த்திங்கன்னா இது மாதிரி நீ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்க, நான் இதுக்காக நான் சம்பளம் கொடுத்தே ஆகணும், நீ வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5,000 ரூபா கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த 5,000 ரூபா 2.5 வருஷம் கழித்து தான் இவர் கைக்கு வந்திருக்குது. இவர் ஒரு ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்துட்டார். அதுவும் இவர் எடுத்துக்கவே இல்லை. 3 ஆண்டுகளுக்கு முன் நடத்த ஒரு நிகழ்வை இத்தனை வருடங்களுக்கு அப்புறம் எல்லாருக்கும் எடுத்து உரைச்சி அவங்க என்ன கஷ்டப்பட்டாங்கிறத வெளிப்படையாக சொன்ன ஞானவேல் அவர்களுக்கும் சூர்யா அவர்களுக்கும் மிக்க நன்றி. ஓகே, நம்ம சேனலில் பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் தேங்க்ஸ் ஃபார் தேங்க்யூ. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இதோட அடுத்த வீடியோ சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அடுத்த உங்களுக்கு ஜெயராஜ், பை பாய்.